அஸ்ஸலாமு அலைக்கம், வெல்கம் டு ஜஸ்மா தமிழ் சேனல். நம்ம இன்றைக்கி மொசுமசுக்கை இலைய வச்சு தோசை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது நெஞ்சு சளி, ஆஸ்துமா இந்த மாதிரி பிரச்சனைக்கெலாம் ரொம்ப நல்லது. இது நம்ம எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். நான் மொசுமசுக்கை இலை க்ளீன் பண்ணி நான் வச்சுருக்கேன். என் கையால் ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். அரிசி ஒரு அரை கப் நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு காலையில் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம இது ரெண்டுத்தையும் நல்லா அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு அரிசியை போட்டு நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். அரிசியை அரைச்சாச்சு. இப்போ இது கூடயே நம்ம இந்த மொசுமசுக்கை இலையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா பட்டு போல் அரைச்சிக்கலாம். இப்போ மொசுமசுக்கு இலையும் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. இது கூட ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அரை கப் தேங்காய் அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துப்போம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பட்டு போல் அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு, நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம தோசை மாவு பதத்துக்கு இந்த மாவை அரைச்சி எடுத்துருக்கோம். ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன், அதை கசக்கி மாவில் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி நம்ம தோசை சுட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப டேஸ்டியான மொசுமசுக்கை தோசை ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன்.